இப்போ எிசோட்லேயே பார்த்துருப்போம் நம்ம ஸ்ப்ரைட்டுக்கு பதிலாக சி அடிச்சு போட்டு போயிடுவாங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஸ்ப்ரைட் வந்துட்டு தேட வருவாங்கல்ல யாரும் உளுந்து கெடுக்கிறத பார்த்து யாருன்னு திருப்பி பார்த்தா அது சி அதை பார்த்து ரொம்ப ஷாக் வரான் நம்ம ஸ்ப்ரைட்டு இந்த சீனை கட்பட்ட அடுத்த சீனில் இவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையாக இருக்கிறத காட்டாங்க ப்ளூ கலர் சொக்கா போட்டிருக்கால அவன் ஸ்ப்ரைட்டு கலர் சுக்கா போட்டிருக்கால அவன் ஜி இவங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த பக்கம் நடந்து போக்குல மூணு சின்ன பசங்க இருந்துக்கிட்டு டே என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க நீ ஏலியன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே நம்ம ஜீயை போட்டு அடித்து கீழே தள்ளி விட்ருவாங்க அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்ப்ரைட் உட்காந்து அழுதுட்டே இருப்பான் அந்த டைம் பார்த்து சாமு அங்கே வந்துட்டு டே டே என்னடா ஆச்சு சீக்கு என்னடா ஆச்சு சொல்லி தொலையண்டா அப்படின்னு சொல்ல அவன் அடிப்பட்டு கடந்த அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறான் அப்ப ஜியோட அம்மா அங்க வந்துருவாங்க ஸ்ப்ரைட்டோட அம்மாவும் கூட தான் ஆனா இவங்க சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க போல அப்பா கூட ஸ்ப்ரைட்டும் அம்மா கூட ஜியும் ஆனா உள்ள போயிட்டு அவங்க அம்மா அந்த டாக்டர்கிட்ட கேட்டு வெளில வந்து உட்கார அங்க பார்த்தா அவனாட்டி மூணு நாலு மாசத்துக்கு ஏஞ்சி நடக்க முடியாத அளவுக்கு அடிப்பட்டு அங்கே கடைக்கடத்தை பார்த்துட்டு ரொம்ப அம்மா அழுவ ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஜிய ஒரு நல்ல வாலிபால் பிளேயர் ஆகுறதுதான் அவங்க அம்மாவோட லட்சியமே ஆனா இந்த மேட்ச் டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜி இருந்துட்டு அம்மா இதுக்காக உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு கேளுங்கம்மா நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல அம்மா இருந்துட்டு வேணாம்ப்பா நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க இந்த சைடு இவனுக்கு வந்து கரத்தி கிளாஸுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான் ஆளை வச்சு அடிக்க சொல்லியிருப்பானுங்களா ஸ்ப்ரைட்டை அவனுங்க இருந்துக்கிட்டு ஸ்ப்ரைட்டு இப்படி நல்லா நடந்து போகிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னடா இவனை அடித்தானுங்களா இல்லையாடா அப்படின்ட்டு அங்கே போய் வந்து பேசிட்டு இருக்கக்குள்ள பாத்ரூமில் தான் இருப்பான் நம்ம ஸ்ப்ரைட்டு இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதே கேட்டுடுவான் ஜீ அடித்தது இவனுங்க தான் தெரிஞ்சு அவனுங்களை போட்டு இவன் புலக்க ஆரமிச்சிட்டா எவ்வளோ தைரியம் தான் என் ட்னை போட்டு அடி அடினு அடிப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவனுங்களை கட்டிட்டு கட்டிகிட்ருக்கக்குள்ள அவனோட ஃப்ரெண்டு வந்து வெளில இழுத்துட்டு வந்துடுவான் டே வாடா இங்கே அப்படின்ட்டு வேண்டா போட்டு அவனுங்களை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைடா அவனுங்க என்னை அடிக்கிறதுக்கு ஆள் அமைச்சி விட்டுருக்கானுங்க ஏன்னா எனக்கு ஒன்றும் ஆகலை என்னோடய ட்வின் பிரதரை அடிச்சு போட்டிருக்கானுங்க அவன் வேற வாலிபால் மேட்ச் வேற நடக்க போகுது என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் அம்மா வேறு புலம்பிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஜீயும் அவங்க அம்மாவையும் தான் கட்டுறாங்க அப்போ அவங்க அம்மாவுக்கு கோச்சுக்கிட்டேருந்து கால் வரும் இந்த மாதிரி எங்கே ஜீ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அவன் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கா சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நாளைக்கு அமுச்சு விட்டுறேன் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க வந்துடுவோம் நாளைக்கு ப்ராக்டிஸ்க்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி அடிபட்டதை ஒன்றுமே சொல்லாமல் அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க இந்த பக்கம் நம்ம ஸ்ப்ரைட்டுக்கு ஒரு கால் வரும் கால் எடுத்து அவன் பேசுகிறான் ஆனால் என்ன பேசுகிறாங்க ஏதுன்ட்டு நம்மகிட்ட ஒன்றுமே காட்டல அடுத்த நாள் வாலிபால் கோட்டி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்குள்ள மைக் இருந்துக்கிட்டு கிட்ட ஃப்ளவுட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான் ஆனால் அது அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது டே சும்மா பேசிட்டு இருக்கா அதில் கண்டதையும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா மற்றவங்களாம் இருந்துட்டு ஜி என்ன ஆனா என்ன ஆளைக்கானுமே சரி அவன் வந்தால் மட்டும் என்ன நம்ம கூட வந்து நிற்க போகிறான் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கக்குள்ள அப்போ கோச் வந்துடுவார் சாம் மட்டும் இருந்துட்டு ஜி நிக்காச்சும் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கா சேட்டு அந்த அந்தப்புக்கு ஓடி வரா

நம்ம சீக்கு இங்க யாரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சாமிட்ட வந்து ஸ்ப்ரெட் கேட்க நல்ல கொஸ்டின் கேட்டப்போ அந்த பைய இங்க யாருக்குமே பேச மாட்டான் அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்ப்ரெட் இருந்துட்டு என்ன வாழ்க்கடை அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா வரா இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல கேன்டீன்ல தான் கட்டாங்க ஸ்ப்ரெட் வந்துட்டு சாமுவை கூப்பிட்டு போயிட்டு நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கான் சிக்கனை இதை பார்த்த சாமு வந்துட்டு உனக்கும் தம்பிக்கும் செட்டே ஆகாதுடா அவனுக்கு எல்லாம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ல அவன் கிடக்குறான் வாழ தெரியாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரா என் உட்காந்து இப்படி சாப்பிட்றத பார்த்துட்டு ஃபர்த்து வந்துட்டு யாரும் வாக்கானெல்லாம் பேசுவாங்க இப்படிதான் கட் அடிச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அங்கே அங்க போய் அங்க உட்கார சாம வந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா ஒரு நாள் நினைச்சு என்ன திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு வந்துடும் அடுத்த தான் ஸ்ப்ரைட் இங்கே இருக்கிறதுனால அவனோட அதனால அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த மாதிரி கோச்சு கிட்ட சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அப்படின்னு அவன் வச்சுட்டு மெசேஜை அவங்க அப்பாட்டையும் சொல்லிட்டான் அந்த மாதிரி உடம்பு சரியில்லப்பா நாளிலிருந்து கரெக்டாக கிளாஸுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பேசவே இல்லை அந்த டைம் பார்த்து சாம் அங்க வர சாம வந்துட்டு இங்க என்ன பண்றேன் போட்டிங்க சி தனியா அப்படின்னு சொல்லி கேட்க வா வா விளாடுறதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பக்கமாக எழுதிட்டு போக இங்கே கருத்து கிளாஸில் கோச் இருந்துட்டு அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை கோச் நாலுலேருந்து வந்துடுவான் அப்படின்னு சொல்லி இதை சமாளிக்கிறாங்க இங்கே வாலிபால் கோச் இருந்துட்டு எல்லாரோடைய திறமையும் தனித்தனியாக செக் பண்ணுறதுக்காக ஜியை ஃபர்ஸ்ட்டு கூப்பிட கோச் இருந்துட்டு ஜி ஜின்ட்டு அவன் அந்த பசங்களையும் வேடிக்கை பார்க்க சம பிடிச்சி திட்டி விடுறா ஏ சி இங்கே பாடுறா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கோச் இருந்துட்டு இந்தா போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அவன் ஒழுங்காகவே விளையாட மாட்டான் அதை பார்த்து கோச் இருந்துட்டு ஜி என்னடா பண்ணிட்டு இருக்க நீ பண்ணுறதுலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்ல கோச் இல்ல கோச் எனக்கு உடம்பு சரியாத மாதிரி இருக்கா அதான் அப்படின்னு சொல்ல சரிடா நிப வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ நல்லா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆ தெய்வமே நன்றி சொல்றேன் தெய்வமேனு அப்படின்னு ஒரு கும்பட போட்டு போக இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு கோச்சு இந்த சைடு பசங்கலாம் வந்துட்டு சீ விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க சாமுக்கு தான் சீய கோவம் வரும்ல அவன் இருந்துகிட்டு இங்க பாருங்க அவர் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்ட போயிட்டு உங்க ரூம்ல தான் சீ தங்கியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லையே வேற எங்க கோச் ரூம்ல அப்படின்னு சொல்ல ஓ அப்போ கோச்சுக்கு ரொம்ப ஃபேவரெட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து ஸ்ப்ரெட் உள்ள வர என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒன்ன பத்தி தான்ப்பா அப்படின்னு சொல்ல என்ன பத்தியா அப்ப நான் இருக்கக்குள்ளேயே பேசுங்க அப்படின்றத மாதிரி கூலா சொல்றத பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் முழிக்கிறாங்க இருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் இங்கே சமூகியும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க சமூக இவன் வந்துட்டு ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க வருவான் ஆனால் அதுக்குள்ளே வந்து ஜீய பக்கம் ஓடிடுவா ஐயோ இவள்கிட்ட ரூமை கேட்கணும்னு நினச்சேனே அப்படின்ட்டு இவன் முடிச்சுட்டுக்குள்ள அங்கே டேப்போ மயக்கும் போக என் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என் உனக்கு தெரியாதா நீ ஃபர்த் கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்ட்டு இவனும் ஃபர்த் ரூமுக்கு போறான் அங்கே வந்துட்டு ஃபர்த்ட்டு இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கா இங்கே எதுக்கு வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே தானே தங்கணும் நான் உன் கூட தானே தங்குவேன் அப்படின்னு சொல்ல ஃபேர் தந்துட்டி என் கூடலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ வேற யாரு கூட தங்குவேன் அப்படின்னு சொல்ல ஏன் உனக்கு தெரியாதா வெளில போடா நான் ஏன் அப்படின்ட்டு பேகை தூக்கி போட்டு வெளில தோத்தி விட்டுருவான் ஸ்பிரெட் ஸ்ப்ரெட் இங்கே முழிச்சிட்டு நிற்கக் கொள்ள அங்கே ஃபேர்த் தந்துட்டி இவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான் இந்த பக்கம் சோமம் வந்துட்டு சாரிடா நான் ரூம் சொல்லாதத்துக்கு போனதுக்கு நீ நைட்டு தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்க அதை ஏண்டி கேக்குற கோச்சு ஒரே குரட்டை தாங்க முடியல அவன் எப்படிதான் சீ தூங்கிருப்பானும் தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸ்ப்ரெட் வந்துட்டு பரவாயில்ல நான் எப்படியாச்சும் வச்சும் ஃபர்த்தோட மனசை வின் பண்ணி அவன் ரூம்லயே தங்கிடுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோச்சிட்டு இருக்கான் ஸ்ப்ரெட் வந்துட்டு கோச்சு கிட்ட போயிட்டு கோச்சு இனிமேட்டு நான் ஃபர்த் ரூம்லயே தங்கிக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் அவன் கூட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை நான் அவர் கூட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே சொல்லிட்டு ஃபர்த்தோட ரூமுக்கு போறான் ஃபர்த் ஃபர்த்துன்னு கூப்பிட்டா ஆனால் ஃபோர்த்து தவிர மற்ற எல்லா ரூம்லேருந்தும் ஆளுங்க வந்து என்னடான்னு பார்க்குறாங்க அப்புறம் ஃபோர்த்து வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நான் தங்க வந்தேன் என்னடா இங்க தங்க வர அப்படி சொல்ல இல்ல இல்லை நம்ம ரெண்டு பேரும் தோஸ்தாயிக்கலாம் தோஸ்த்தோ ஃப்ரெண்டோ எல்லாம் ஒண்ணுதான் இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உள்ள வரணும் அப்படின்னு சொல்ல சரி இப்போ நீ தனியாக தூங்கணும் நான் தனியாக தூங்கணும் என்கிட்ட பேசுகிறவெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு ஃபோர்த்து போய் உட்கார இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கடுப்பாவது ஃபோர்த்துக்கு அப்புறம் ஸ்பிரெட்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு டே கரத்தை ப்ராக்டிக்ஸ் இருக்கடா மறக்காம நைட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல ஃபோர்த்து தூங்கிட்டானான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ப்ரெட்டும் வந்துட்டு கரத்தே கிளாஸுக்கு கிளம்பி போகிறான் இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் கரத்தே கிளாஸை தான் கட்டாங்க ஸ்ப்ரெட்டோட ஃப்ரெண்டு இருந்துட்டு கரத்தே பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே டே எங்கடா போய்ட்டு இருக்க என்ன சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாரு உனக்கு அப்படின்னு வலுப்புறான் ஆனால் நீ மதுப்புனாலும் நான் கண்டுபிடிச்சே தீர வேண்டாம் அப்படின்ட்டு இவன் நின்றுட்டு இந்த சீனை பண்ணிட்டு அடுத்த சீனில் சின்ன வயசுல ஸ்ப்ரெட்டையும் ஜீன் தான் கட்டுறாங்க அவங்க அம்மா இருந்துட்டு ஸ்ப்ர்டு இருந்துட்டு வாலிபால் விளாடாததுனால திட்டிருக்கா அவங்க அப்பா இருந்துட்டு அவங்கவுங்களுக்கு எது வருமோ அதுதான் தான் பண்ணணும் அவனை நான் கரத்த கிளாஸில் சேர்க்க போகிறேன் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு போக இங்கே ஜியோட அம்மா இருந்துட்டு ஜி நீயாச்சும் வாலிபாலில் நல்ல ஆகணும்டா என்னோட ஆசையே அதுதான் நீ கண்டிப்பாக ஆணும் அப்படின்னு சொல்ல ஆ அப்படின்ட்டு அவன் ஏக்கத்தோடய பார்த்துட்டு இருக்கான் இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் கரத்தை க்ளாஸை தான் கட்டாங்க எல்லாரும் கரத்தே பண்ணி முடிக்கிற போற டைம்ல ஸ்ப்ரெட்டு உள்ள வர அப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு கோச்சை பார்க்குறான் கோச்ச பதனி கோச் வரது வரதில்லை கிளாஸுக்கு அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டாலும் வீட்டுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல இல்லை கோச்சு ஒரு பேர்ஸ்னல் வேலை இப்ப தான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்கே போய் நான் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவேன் பிராக்டிஸ்க்கு அப்படின்னு சொல்ல கோச்சுக்கு இது சரியா இல்லை சரி நான் உங்கள் அப்பாட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் சாம் இந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கக்குள்ள நம்ம ஸ்பிரிட்ட உன்னோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பானுங்க நான் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச போயிடுது இங்கே வந்து சீக்கு பதில் ஸ்பிரெட் தான் விளாட்றான்னு அப்படின்ட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டா மேட்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ வந்துடலாம் அப்படின்னு அறை குறையா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற சாமு காதல வாங்கிட்டு இவன் எங்க போறான் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே போறான் இவன் ஃபாலோ பண்றது நம்ம பிரெண்டுக்கு தெரிஞ்சது ஆமா நீ என்ன பண்ண என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆ நானா நானும் அவனை ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்ல நீ என்னை தானே ஃபாலோ பண்ற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல தெரியுது இல்லை ஆமா நீ என்ன சீக்கிட்ட பேசிட்டு இருந்த உனக்கு சீக்கம் என்ன அவனை என்ன கட்டாயப்படுத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்ல ஜியோட ஃபேனா நீ அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல உன்னோட ஃபேனு லைன் அடி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல ஏ என்னடா அப்படின்ட்டு இவன் முன்னாடி போய் சிரிச்சிட்டுக்கா அவன் பேசினதெல்லாம் வச்சு அடுத்த சீன்ல கருத்தே கிளாஸ் தான் கட்டுறாங்க என்னடா இந்த ஸ்ப்ரெட் இன்னும் வரலையா முக்கியமான இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல இன்னைய விட்ட வேற என்னைக்கு ப்ராக்டிஸ் பண்றது நாலு வேற நெருங்கிட்டே இருக்கு வேற ஒழு கிளாஸ் கூட ஒழுங்காக அட்டன் பண்றது இல்லை அவனுக்கு போன் அடிச்சு என்னன்னு கேட்டு அவனை வரவை அப்படின்னு சொல்ல ஓடி போய் அவனுக்கு போன் அடிக்கிறான் அப்போ நம்ம ஸ்ப்ரெட் அங்கே ஓடி வந்துட்டு இருக்கான் ஆனா அரைகுறையா நம்மளுடைய வாலிபாலோ மேட்சோடைய யூனிஃபார்மை போட்டு அங்கே வர அதை பார்த்துட்டு என்ன கோலத்துல வந்திருக்க கோச்சு பார்த்து திட்ட போறாரு அப்படின்னு சொல்ல சிரிப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா மாஸ்டர் வந்துட்டு இவனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்னோட ட்ரெஸ் இவன் இங்க இதை போட்டு வந்திருக்கான் என்ன பண்ணி தொலைதுன்னே இவன தெரிலையே சரி சரி இவனை என்ன சொன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டான் சரி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்பிரெட்டு வந்துட்டு ஓடி போய் ட்ரெஸ்ஸை போய் மாற்ற போறான் இவன் இங்கே கரத்தை கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவன் பேண்ட்டை சொட்டியோட வாலிபால் கோர்ட்டுக்கு போக அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு இவன் என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க ஷேர்ட் வந்துட்டு தூரத்துலேருந்து ஸ்ப்ரெட்டை பார்த்துட்டு தான் இருக்கான் ஸ்பிரிட்டு என்கிற சீய அவனுக்கும் ஒரு மாதிரி டவுட் வந்துட்டு தான் இருக்குது இது என்ன நடந்துட்டு இருக்கு இங்கே அப்படின்ட்டு இந்த சீனை கட் பண்ணிட்டா அடுத்த சீனில் வாலிபால் பசங்க எல்லாருமே வந்துட்டு கேம் விளாண்டுட்டு இருக்கானுங்க ஃப்ரீ ஃபயர் மாதிரி அப்போ அந்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் வரேன் நானும் வரலாட்லாம் அவங்க கூட அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவங்கலாம் இருந்துட்டு ஜீயை பார்த்துட்டு சி அப்படின்ட்டு ஏ நான் வந்து எனக்கு இந்த வேலை இருக்குது ஏ அந்த வேலை இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து கழுந்து நழுவி போய்ட்றாங்க ஸ்ப்ரெட் என்கிற இருந்துக்கிட்டு என்னடா இப்படி பண்ணுறீங்க என்ன ஒரு ஆட்டத்தில் கூட சேர்த்துக்க மாட்டீங்களே அப்படின்ட்டு வேறுப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா இதோட இந்த பார்ட் முடிஞ்செடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ வர ட்ரை பண்ணுறேன் டாட்டா பாய்